ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். பீட்டா ஃப்ரைஸோட அப்டேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இது பார்த்திங்கன்னா அந்த ஆல்ரெடி அந்த ஃப்ரைஸஸ் சின்னதாக இருந்தது எல்லாமே பெருசாகிடுச்சு. நான் கிட்டத்தட்ட எல்லாமே சேல் பண்ணிட்டேன், ஒரு மூணே மூணு தான் மீதி இருக்குது. அதுவும் இப்போ ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க ஒருத்தர், அதனால தான் அந்த அளவுக்கு எதுவும் வீடியோ போடல மறுபடியும். ஏன்னா ப்ரைஸ் வளர வளரவே எல்லாமே சேல் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நான் அந்த ஃப்ரைஸ் கொஞ்சம் சைஸ் வந்தப்போ எடுத்த வீடியோ. அதில் பார்த்திங்கன்னா 11 ஃப்ரைஸ் இருந்துச்சு டோட்டலாக. அதில் வந்து 3 மேல், மீதி எல்லாமே ஃபீமேலாக இருந்துச்சு. இது வந்து கரெக்டாக ஒரு 3 மந்த்ஸ் ஏஜ் இருக்கும்போது நான் கடைசியாக இருக்கிறது. இதுக்கப்புறம் கண்டினியூவாக வர்றதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஃபுல்லாக வளர்ந்த ஃப்ரைஸும் போட்டிருப்பேன். அதில் மேல் எல்லாமே ரோஸ்டைல் தான், ஃபுல்லாக மேல் ஃபீமேல் ரெண்டுமே ரோஸ்டைல் தான் வந்திருக்கு. அதுவும் பியூர் ஓஹெச்எம் தான். ஃபீமேலே பார்த்திங்கன்னா நல்லா மேல் மாதிரி சைஸ் வந்திருக்கும். இது கரெக்டாக எல்லாம் ப்ரீடிங் சைஸில் எடுத்த வீடியோ. இது எப்படி ஃப்ரைஸ்லேருந்து வளர்த்தோம், அப்படி அதாவது எப்படி ப்ரீட் பண்ணோம், எப்படி இந்த அளவுக்கு சைஸ் பண்ணணும், எல்லாமே வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்குது. ஏதாவது டவுட் இருக்கவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது ஒரு மேலே, இது ஃபீமேலு. இப்போ நாங்கள் இருக்கிற இதில் வந்து வாட்டர் குவாலிட்டி கொஞ்சம் சரியில்லை, அதனால் உங்களுக்கு பிளான்ஸ் அந்தளவுக்கு நல்லா க்ரோத் வரல. அதனால் எல்லாத்தையுமே நான் இப்போ ஊர்லேயே மாற்றிட்டேன். இதெல்லாம் வந்து சென்னையில் வச்சுருந்தேன். இந்த பீட் ஆஃப் ப்ரீடிங்கை வந்து சென்னையில் தான் பண்ணேன், சும்மா ஒரு ஹாபிக்காக. நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருந்துச்சு. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த பீட்டா ஃப்ரைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரீட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 20 டேஸ்க்கு மினிமம் நீங்கள் லைவ் ஃபுட் கொடுத்தே ஆகணும். அதாவது மேக்ஸிமம் ஒரு 3 மந்த்ஸ் வரைக்குமே லைவ் ஃபுட் ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரீட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நார்மல் பெலட் ஃபீடிங்கே இதுக்கெலாம் கொடுக்கலாம். இப்போல்லாம் நான் பெலட் ஃபீடிங் தான் அதிகமாக கொடுக்குறேன். அது இல்லாமல் டியூபிஃபெக்ஸ் ஃபார்ம்ஸ் ரெகுலராக, ஏன்னா வந்து ப்ரீடிங்க அப்போ நல்லா இது வரணுங்கிறக்காக டியூபிஃபெக்ஸ் கொடுப்பேன். அது போக நீங்கள் வேறு என்ன, குட்டியாக இருக்கும்போது அதாவது ஃப்ரைஸ் இப்போ ஹேச் ஆகி 3rd அல்லது 4th டேயில் வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங் ஸ்டார்ட் ஆகிரும். ஃப்ரீ ஸ்விம்மிங் ஸ்டார்ட் ஆனோடனையும் நீங்கள் வந்து லைவ் ஃபுட் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். எந்தளவுக்கு லைவ் ஃபுட் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லா க்ரோத் இருக்கும். ப்ளஸ் டெயில் ஸ்பின்னு எல்லாமே நல்லா பெருசாக வரும். இதான் இப்போ கடைசியாக இருக்கிற 3, 2 ஃபீமேல் 1 மேல் இருக்குது. மீது எல்லாமே சேல் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா எல்லாம் டியூபிஃபெக்ஸ் ஃபார்ம்ஸ் ஃபீட் பண்ணியிருக்கேன். நான் ஓவர் ஃபீடிங்னு இது கிடையாது. ஏன்னா லைவ் ஃபுட் வந்து இதுங்க ஒரு ஒன்றோட ஒன்று பின்னிக்கும், அதனால் ஏதாவது 1, 2 அது மாதிரி தான் இதுங்களால் பிரித்து சாப்பிட முடியும். அது எப்போ பசிக்குதோ அப்போ தான் சாப்பிடும். அது இல்லாமல் இந்த டியூபிஃபெக்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து அந்த தண்ணியில் இருக்கிற அந்த அழுக்கு, அதோட ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே அதுங்க சாப்பிட்ரும். அதனால தான் கொஞ்சம் நிறையா இருக்குது. இதுதான் டியூபிஃபெக்ஸ் வந்து எனக்கு இங்கே பக்கத்துலேயே கிடைக்கிது, அதனால் நான் ரெகுலராக அது டியூபிஃபெக்ஸ் ஃபீட் பண்ணுறேன். நீங்கள் பிளட் பாம்ஸ் கிடைச்சாலும் பிளட் பாம்ஸ் ஃபீட் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை ஃபீடிங் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஃபீடிங் போடும்போது வந்து, இதே டியூபிஃபெக்ஸோ அல்லது பிளட் பாம்ஸோ ட்ரையான ஃபீடிங் போடும்போது உங்களுக்கு அந்த பேக்கிங் கரெக்டாக இருக்கிறது இல்லை. கம்பெனி பேக்கிங்காக இருந்தாலும் உள்ளே பேரசைட்ஸ் ஏதாவது இருந்துருது. அந்த இதை வந்து கரெக்டாக லைவாக பிடிச்சி அதை ப்ராசஸ் பண்ணும்போது பேரசைட்ஸ் ரிமூவல்லாம் கொஞ்சம் இல்லாமல் பண்ணிடுறாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ஹை பிராண்டடாக இருக்கிறது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. மற்றபடி கொஞ்சம் லோ காஸ்ட்டில் வாங்குறது எல்லாமே வந்து ஆங்கர் வாம்ஸு அல்லது வந்து ப்ளோட்டு அது மாதிரி தான் டிசீஸ் வர்றதுக்கு வந்து நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் லைவாக வாங்கி ஏதாவது அந்த வாமாலு அது மாதிரியான ஒரு பேரசைட் ரிமூவர் போட்டு அந்த டியூபிஃபெக்ஸ் வாம்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் அதில் வச்சுருந்துட்டு ஒரு 1 ஹவர் மினிமம் வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா வந்து எடுத்து நீங்கள் டேரெக்டாக ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணிடலாம். நீங்கள் எந்தளவுக்கு லைவ் ஃபுட் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு டெயில் ஸ்பேனு எல்லாமே நல்லா வளரும். அதே மாதிரி ரெகுலராக அது வந்து ஒன்றோட ஒன்று பார்த்து ஃப்ளாரிங் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நல்ல டெயில் ஸ்பேன் இம்ப்ரூவ் ஆகும், பாடி நல்லா சைஸ் வரும். அந்தளவுக்கு எந்தளவுக்கு நீங்கள் ஃப்ளேர் ஆகுதோ அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இது வந்து நீங்கள் டேங்க் வந்து வீட்டிலே செய்கிறனாலும் செய்யலாம். நான் வந்து ஷாப்பில் தான் வாங்கினேன், ஏன்னா கொஞ்சம் குளத்தூர் ஏரியாவில் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஒரு டேங்க் 100 ருபீஸ் அந்த ரேஞ்ச் தான் வரும். அதாவது 3 பார்ட்டிஷன், 4 பார்ட்டிஷன், 6 பார்ட்டிஷன் வரைக்கும் இருக்குது. இல்லை நீங்களே பக்கத்துலேயே கிளாஸ் கிடைக்கும் அப்படின்னாலும் கிளாஸ் வாங்கி நீங்கள் பாட்டுக்கு ஒன்னோட ஒன்று இந்த மாதிரி பார்ட்டிஷன் போட்டு டேங்க் செஞ்சிடலாம். அதாவது ஒரு இதுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் 2 லிட்டர்ஸ், 2.5 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி பிடிக்கும்.
ஒரு பார்ட்டிஷனில் அந்தளவுக்கு வச்சு வைக்கணும். ஃபீமேல் வந்து நீங்கள் ஒன்றோட ஒன்று விட்டுறலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது, ஏன்னா அந்தளவுக்கு கடிச்சிக்காது. பை சான்ஸ் அதுங்களும் ஒன்றோட ஒன்று சண்டை போட்டு கடிச்சிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பிரித்து தான் வைக்கணும், அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். எனது மேல் ஃபீமேல் ரெண்டுமே இம்போர்ட்டடுங்கிறதுனால ப்ரைஸும் வந்து அந்தளவுக்கு ஹை குவாலிட்டியில் தான் வந்திருக்கு, எதுவும் கலர் மிக்சிங்கும் எதுவும் வரவே இல்லை, எல்லாமே சேம் ப்யூர் கலரில் வந்துருச்சு. ப்ளஸ் வந்து எல்லாமே ரோஸ்டைலில், மேல் வந்து ரோஸ்டைலு, ஃபீமேல் வந்து நார்மல் டைலில், நார்மல் ஓஹெச்எம். ஆனால் வந்து இதுங்க எல்லாமே ஓஹெச்எம்மில் தான் வந்திருக்கு, ஓஹெச்எம் ப்ளஸ் ரோஸ்டைலில் வந்துருச்சு மேல் ஃபீமேல் எல்லாமே. நான் நெக்ஸ்ட்டு வந்து காய் பீட்டா ப்ரீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். நான் அது பீட்டா பேர் வாங்கினோன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வீடியோ. நடுவில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் தனியாக வீடியோ அப்டேட் பண்ணுறேன். கப்பி ப்ரீடிங் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் அடுத்த வீடியோ வந்து மேக்ஸிமம் கப்பி ப்ரீடிங்கில் போட்டுடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். நான் வீடியோ அப்டேட் பண்ணும்போது நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். அப்புறம் நம்ம சேனல் வந்து 10,000 வியூவர்ஸ், 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிடுச்சு. சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்ன ஹெல்ப்னாலும் கமெண்ட்டில் கேளுங்கள், இல்லைன்னா என்னோடய நம்பர் வந்து மேக்ஸிமம் கமெண்ட்லலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, உங்களுக்குலாம் கொடுத்துருக்கேன், அதில் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் எதாவது டவுட்ஸ்னால் கன்ஃபார்ம் கிளியர் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து இந்த லைவ் ஃபுட்டு ஏதாவது வேணுனாலும் நான் ஏதாவது வாங்கி தர ஹெல்ப் பண்ணுறேன். நான் வந்து பீட்டா ப்ரீடிங்கில் மேக்ஸிமம் ஃபிஷ் ப்ரீடிங்னாலே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணுன்னா அதர் தேன் லைவ் பேரஸ் லைவ் ஃபுட் கன்ஃபார்மாக தேவை. அதனால் என்ன ஹெல்ப்னாலும் கமெண்ட்லேயோ இல்லை வந்து என்னோடய நம்பருக்கு டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம், நான் எல்லாத்துக்கும் கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.